நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன் சொந்த மகளை அப்பாவே அனாதை என்று கூறி விடுதியில் விடப்பட்டவர், மனமாகி ரூபாய் 5 வயல் வேலை செய்தவர், இன்று அமெரிக்க சாப்ட்வேர் கம்பெனியின் முதலாளி. ஆர்வமும் விடாமுயற்சியும் சிகரத்தை தொட்டுவிட வேண்டும் என்ற உந்துதலும் இருந்தால் எதையும் சாதித்துவிட முடியும். அதற்கு உதாரணமாக விளங்குபவர்தான் ஜோதி அனிலா ரெட்டி. அனாதை இல்லத்தில் தங்கி படித்தவர், ரூபாய் 5 வயல் வேலைக்கு சென்றவர், இன்று பள்ளி பிள்ளைகள் படிக்கும் பாடத்தில் இடம் பிடித்திருக்கும் முக்கிய நபராக மாறியிருப்பதோடு அனாதை குழந்தைகளை தேடி போய் உதவுபவராக விளங்கும் அதிசயம். ஆனால் உண்மை கதைதான் இது. 1970 அப்போதைய ஆந்திர மாநிலமாக இருந்த இப்போதைய தெலுங்கானா மாநிலத்தின் வாரங்கல்லில் உள்ள ஒரு கிராமத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர்தான் ஜோதி அனிலா ரெட்டி. தன்னுடன் பிறந்த 4 ஜோதி 2 பெண். வீட்டு வறுமையால் தனது 2 பெண் பிள்ளைகளை தாயில்லா பிள்ளைகள் என்று பொய் சொல்லி அனாதை இல்லத்தில் சேர்த்தார் ஜோதியின் அப்பா. 5 முதல் 10 முடிக்கும் வரை அனாதை இல்லத்தில் தான் வசித்தார் ஜோதி. அதுவும் மிக கடுமையான வாழ்க்கை. நாள் முழுக்க அழுது கொண்டிருந்த அவரது அக்காவால் சமாளித்து இருக்க முடியவில்லை. எனவே ஜோதியின் அப்பா அவளை வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டார். ஆனால் ஜோதி அங்கேயே இருக்க வேண்டியதாகிவிட்டது. அக்காவும் உடம் இல்லாததால் அம்மா மீதான இயக்கம் அதிகமாகிவிட்டது. ஒரு வழியாக அனாதை இல்லத்தை அனுசரித்து கொண்டார் ஜோதி. விடுமுறை நாட்களில் கூட இல்ல மேற்பார்வையாளரின் வீட்டில் வேலை செய்து அங்கேயே உண்டு உறங்கியிருக்கிறார் ஜோதி. 10 முடித்த உடனேயே வீட்டிற்கு அழைத்து கொள்ளப்பட்டு கையோடு திருமணமும் செய்து கொள்ளவும் வற்புறுத்தப்பட்டார். வயதுக்கு வந்த 1 16 வயதில் அவரை காட்டிலும் 10 கூடுதலான 10 கூட தேர்ச்சி அடையாத விவசாயி கணவனுக்கு மனம் முடித்து கொடுக்கப்பட்டார் ஜோதி. நாள் முழுவதும் வறுத்தெடுக்கும் தெலுங்கானா வெயிலில் 5 சம்பளத்தில் நெல் வயலில் கூலி வேலை செய்த ஜோதி 18 2 குழந்தைகளுக்கு தாயாகிவிட்டார். வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு வயலை நோக்கி ஓடியாக வேண்டும். பொழுது சாய்ந்த பின் வீடு திரும்பியதும் இரவு சாப்பாட்டுக்கு சமைக்க விறகடுப்பில் புகைய வேண்டும். ஸ்டவ் கூட வாங்க முடியாத வறுமையான சூழல். 1989 ஜோதியின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. நேரு யுவகேந்திரா சார்பில் கிராம இளைஞர்களுக்கான வகுப்புகள் எடுக்கப்பட்டன. அந்த வகுப்புகளில் பாடம் சொல்லிக் கொடுக்க படித்தவர்கள் வேறு யாரும் இல்லாததால் ஜோதி அழைக்கப்பட்டார். அந்த சம்பளமும் குடும்பத்தை பாதுகாக்க போதாததால் இரவு நேரங்களில் தையல் வேலையில் ஈடுபட்டார். தட்டச்சும் கற்றுக்கொண்டார். பார்த்து கொண்டிருந்த வேலையில் அவர் காட்டிய உத்வேகமும் வித்தியாசமான முயற்சிகளும் அவரை யுவகேந்திர மண்டல மேற்பார்வையாளராக உயர்த்தியது. அதற்கு பிறகு பல வாரங்கள் மாவட்டத்தின் வெவ்வேறு பகுதிகளுக்கு வேலை நிமித்தமாக அலைந்தபோதுதான் கல்வியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டார். சிரத்தை எடுத்து தானும் மேற்கொண்டு படித்தார். திறந்த நிலை பல்கலைக்கழகத்தின் முதுநிலை பட்டப்படிப்பு வரை படித்து அரசு ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். தன் வீட்டிலிருந்து வேலை பார்த்த பள்ளிக்கு செல்ல 2 ஆகும். அரங்களில் கூட அயராமல் தான் தைத்த துணிகளை பயணம் செய்யும் பேருந்துகளில் விற்றார். தனக்கு கிடைக்கும் கொஞ்ச ஓய்வு நேரத்தில் கூட இப்படி வாழ்வில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற வாய்ப்பளிக்கும் வேலைகளில் ஈடுபட்டார். அமெரிக்கா செல்ல வேண்டும் என்ற கனவு ஜோதிக்கு வந்துவிட்டது. இதற்கு காரணம் அங்கிருந்து வந்த அவரின் உறவினர் ஒருவர். அங்கு சென்றால் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என நம்பினார். இதனால் கணினி கற்க ஆரம்பித்தார். கடவுச்சீட்டு விசாவுக்கு பணம் சேர்க்க துவங்கினார். ஒரு வழியாக பணத்தை சேர்த்த பின்பு தன் 2 மகள்களையும் விடுதியில் விட்டுவிட்டு அமெரிக்கா சென்றார். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் என்கிற ஆசையோடு பறந்து சென்ற ஜோதியை அமெரிக்கா உடனடியாக வரவேற்கவில்லை. அங்கு சென்ற பின்னரும் சரியான வேலையும் தங்க ஒரு இடமும் கூட கிடைக்காமல் அலைந்தார். ஒரு வழியாக மாதம் வெறும் $350 கட்டணத்தில் பணம் செலுத்தும் விருந்தாளியாக தங்குவதற்கு ஒரு குஜராத்தி குடும்பத்தை கண்டுபிடித்தார். அப்போது அவரிடம் செல்பேசி இல்லை. தினமும் வேலை இடத்திற்கு 3 தூரம் நடந்தே சென்று வருவார். மூவி டைம் என்கிற வீடியோ கடையில் ஒரு விற்பனை பெண்ணாக முதலில் பணியாற்றினார். பிறகு தெற்கு கலிபோர்னியாவில் அரங்க சேவை பெண்ணாக, அடுத்து போனிக்ஸ் நிறுவனத்தில் குழந்தை தாதியாக, அரிசோனாவில் எரிவாயு நிலையத்தில் உதவியாளராக, இறுதியாக வெர்ஜீனியாவில் மென்பொருள் ஆளெடுப்பாளராக வேலைக்கு சேர்ந்தார். இறுதியில் விசா பிரச்சனையால் அந்த வேலையும் விட வேண்டி வந்தது. விசா பிரச்சனையால் தான் சந்தித்த மனவேதனைகளை வேறு எவரும் அனுபவிக்க கூடாது என்று விரும்பினார். அங்கு தோன்றியதுதான் கம்பெனி தொடங்கும் கனவு.
அந்த துறையில் மேற்கொண்டு அனுபவம் பெற்றார். பல நாட்கள் மிக கடினமாக உழைத்தார். இன்று ஜோதி ரெட்டி அரிசோனாவில் இயங்கி வரும் கீ சாப்ட்வேர் சொல்யூஷன் நிறுவனத்தின் இயக்குனர். ஒரே நாளில் அந்த அற்புதம் அல்ல நடந்த இந்த சாதனை, இது பல வருட இடைவிடாத போராட்டமும் வாழ்க்கையை வாழ்ந்து தான் பார்ப்போமே என்ற உத்வேகமும் கொடுக்கும் துணிச்சலும் இன்ற வெற்றிக்கனி. பல கோடி ரூபாய் லாபம் ஈட்டும் நிறுவனத்தின் இயக்குனர் ஜோதி இன்னும் இந்தியா வரும்போதெல்லாம் பல அனாதை இல்லங்களுக்கும் மகளிர் கல்லூரிகளுக்கும் சென்று உரையாற்றுகிறார். கடும் வெயிலில் கூட வெறும் கால்களோடு அன்று நடந்த ஜோதி இன்று அரை முழுக்க அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் காலணிகளில் எதை அணிவது என யோசிக்க 10 நிமிடமாகும் அளவு உயர்ந்திருக்கிறார். ஒரு காலத்தில் ஒரு தட்டு நிறைய உணவை தன் கண்களால் பார்க்க மாட்டோமா என்று இயங்கிய ஜோதி இன்று பல ஆதரவற்ற மற்றும் அனாதை இல்லங்களின் பசியை தீர்க்க உதவுகிறார். பண உதவியை யார் வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் தங்கள் நேரத்தை ஒதுக்கி ஆதரவற்ற பிள்ளைகளோடு செலவழிக்க முடிவதே சிறந்த தானம் என்பது இவர் கருத்து. அதனால் அடிக்கடி இந்தியா வந்து தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் இயலாதவர்களுக்கு செய்து வருகின்றார் ஜோதி ரெட்டி. நான் வறுமையான குடும்பத்தில் பிறந்தேன், வறுமைக்கே வாழ்க்கைப்பட்டேன், ஆனாலும் வறுமையிலே இருந்து முடியாது என்னால் உறுதியான குரலில் சொன்னார் ஜோதி. அன்று தன் வீட்டு பிளாஸ்டிக் டப்பாக்கள் 4 அரிசியையும் பருப்பும் நிறைத்து வைத்தாலே போதும் என்றிருந்தது அவருக்கு. என் பிள்ளைகளுக்கு வயிறார உணவளிப்பதற்கும் மேலாக ஏதாவது செய்ய வேண்டும் என்பதே என் கனவாக இருந்தது. நான் பட்ட கஷ்டங்களை என் பிள்ளைகள் படக்கூடாது. 18 வயதில் 2 பெண் குழந்தைகளுக்கு நான் தாயானேன். அவர்களுக்கு பொம்மை வாங்க மருந்து வாங்க என்னிடம் போதிய பணம் இருந்ததில்லை. பள்ளியில் சேர்க்க வேண்டிய நேரத்தில் தேர்ந்தெடுத்து தெலுங்கு வழி கல்வி, ஏனென்றால் அதில்தான் மாத கட்டணம் 25 ரூபாய். அப்போது ஆங்கில வழி கல்வி கட்டணம் 50 ரூபாய் தான். அந்த 50 ரூபாயில் எனது 2 பெண் குழந்தைகளும் படித்து விடுவார்கள் என்பதால் தெலுங்கு வழி கல்வியை தேர்வு செய்தேன். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி கட்டாயமாக இந்தியா வந்து விடுவார் ஜோதி. அன்று அவரது பிறந்த நாள். அந்த பிறந்த நாளையொட்டி வாரங்களில் உள்ள வெவ்வேறு அனாதை இல்ல குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக கொண்டாடுவார். மனநலம் பாதிப்புற்ற 220 குழந்தைகளை தன் பொறுப்பில் ஏற்று அந்த இல்லத்திற்கு நன்கொடை அளித்து வருவதாக ஆர்வமுடன் குறிப்பிடுகின்றார். கார் ஓட்டுவதில் ஜோதிக்கு மிகப்பெரிய ஆர்வம். அது அமெரிக்கா போனால்தான் சாத்தியமாகும் என்பது அவரது நம்பிக்கையும் கூட. வீட்டில் கடுமையான கட்டுப்பாடுகள், ஆனால் ஒரே ஒரு நல்ல அம்சம், எனது 2 குழந்தைகளோடு வாழ்க்கையும் போராடும் பொறுப்பை என் கணவர் வசம் விட்டுவிட்டார். என் மகள்கள் என்னைப் போலவே கடுமையான உழைப்பாளிகள், கொஞ்சம் கூட நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். சிரித்தபடியே கூறுகிறார் ஜோதி. அவரது 2 பெண்களும் மென் பொறியாளர்கள், இருவருமே திருமணம் முடித்து அமெரிக்காவில் வாழ்கிறார்கள். ஜோதி அமெரிக்காவில் 6 வீடுகளும் இந்தியாவில் 2 வீடுகளும் வாங்கியிருக்கிறார். ஆம், அவரது கார் ஓட்டும் கனவும் நிஜமாகிவிட்டது. ஸ்போர்ட்ஸ் கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டு தலைமுடியை தளர்வாக விட்டபடி மெர்சிடிஸ் பென்ஸ் காரை ஓட்டி செல்கிறார். காகுதியாக பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு 2ஆம் நிலை, ஆங்கில பாடத்தில் ஜோதியை பற்றிய பாடம் இடம்பெறுகிற அளவிற்கு இன்று ஜோதி உயர்ந்துள்ளார். இந்த நம்ப முடியுமா உங்களால், ஒரு காலத்தில் இதே பல்கலைக்கழகத்தில் எனக்கு ஒரு வேலை கேட்டு கெஞ்சினேன், மறுத்துவிட்டார்கள். இன்றைக்கு கிராமத்து பிள்ளைகள் நிறைய பேர் என்னை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழும் மனசு யார் என்பதை காண விரும்புகிறார்கள். கீழிருந்து மேல் நோக்கி போவது முக்கியமல்ல, ஆனால் மேலே போன பின்பும் கீழ் நோக்கி பார்வையை செலுத்துபவர்களையே இந்த உலகம் சரித்திரமாக்கி மற்றவர்களுக்கு பாடமாக்கி படிக்கவும் வைக்கும். இது ஒரு அருமையான பதிவு தான். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஜோதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். புரிஞ்ச இந்த வீடியோவுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.